அதாவது நான் வந்து ஏற்கனவே செப்டம்பர் மாதம் வந்து நமக்கு நாமே பயணத்தை வந்து நான் நடத்தினப்போ அப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய அலங்காநல்லூர் பகுதிக்கு நானே நேரடியாக போய் பார்த்தேன். அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியின் போது அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தை பற்றி கேட்டாங்க. அப்போ இப்போ கேட்டப்போ நான் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன், இது வந்து மத்திய மாநில அரசு வந்து உடனடியாக இது பரிசீலித்து அதை நடத்துவதற்கான, ஏற்கனவே திமுக ஆட்சி இருந்தப்போ அதற்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நடத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனால் அதற்கு பிறகு 2011 அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அதை முறையாக நடத்தாத காரணத்தினால தான் உச்சநீதிமன்றம் அதுக்கு தடை விதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. அதனால் இப்போ மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு மாநில அரசும் இதில் முழுச்சி அதில் ஈடுபட்டு ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பாரம்பரிய ஒரு விளையாட்டு, அது பாரம்பரிய நிகழ்ச்சி, அது அதை நடத்துவதற்கான எல்லா முயற்சியிலும் மத்திய மாநில அரசு ஈடுபட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்கனவே நான் சொன்னது போல் தலைவர் கலைஞர் அவருடைய அனுமதியோடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் நிச்சயம் ஏற்படும். திமுக சார்பாக நடத்துறது இல்லது, திமுக வந்து நிச்சயமாக தலைவர் பல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு, அதே மாதிரி நான் பல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் எப்பொழுதும் நடத்தக்கூடிய இந்த கிறிஸ்துவ அமைப்பினுடைய ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இனிக்கு அவர்கள் இந்த ஆண்டும் நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் வெள்ள பாதிக்கப்பட்ட காரணத்தினால அதை வந்து விழாவாக நடத்தாகாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக நடத்துவதற்காக இடத்துல தேதியை வாங்கியிருக்கிறாரு. வருகிற 22 தேதி அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது, அலந்தூர் பகுதியில் நடக்க இருக்குது.